பாண்டி ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் சென்னை வரதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பட்டினம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற மெரினா பார்க் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு அவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்த்தது போதும் சரின்னு சொல்லிட்டு நானும் மெனு கார்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு மூணு பேஜ் தாண்டி போயிட்டே இருந்தது. இது வேலைக்காவது, பார்ட்னர் வந்தால் வழக்கம் போல் அவளே வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம பசி, எப்படா எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது தான் கரெக்ட் டைமிங்கில் டிராகன் சிக்கனும் அப்புறம் இவங்களோட ஸ்பெஷல் மெரினா சிக்கன் பிரியாணியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு டிராகன் சிக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட மெரினா ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டில் முட்டை சாதம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது பெப்பர் பார்பிக்யூவும் கீ ரைஸும் அடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் பெப்பர் பார்பிக்யூவை மைனஸில் தொட்டு சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதே அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. ரெண்டாவதாக கொண்டு வந்து கொடுத்த அந்த கீ ரைஸ் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு சத்தியமாக பிடிக்கும். அப்புறமா எல்லாத்தையும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.